சர்க்கரை இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை நினச்சி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு சர்க்கரை இல்லாமல் இருந்தேன்னா அந்த நாள் எப்படி இருக்கும்? சுகர் பிரச்சனை போன்ற நோய்கள் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறதால அவங்க சர்க்கரையை எடுக்காமல் இருக்காங்க. அது இல்லாமல் இனிப்பை யாரும் விரும்பாமல் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் இனிப்பு சாப்பிட்டாதான் அவங்களுக்கு திருப்தியே. நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களில் எதிலெல்லாம் அதிக இனிப்பு இருக்கோ அந்த பொருட்களெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். சாக்லேட்லேருந்து குளிர்பானங்கள், பழச்சாறுகள், இந்த எல்லா பொருட்களையும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் எல்லாம் இனிப்பு கலந்துருக்கு. இனிப்பு தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான சுவை மிகுந்த உணவு. சர்க்கரையை நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்தினீங்கன்னா உங்களோட சருமத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது உங்களோட சருமத்தோட வயதாகும் செயல்முறையை இது தாமதப்படுத்தும். நீங்கள் அதிக நாள் ரொம்ப இளமையாகவே இருப்பீங்க. அதுபோல சருமங்களில் வரக்கூடிய சுருக்கங்களை எல்லாம் இது குறைக்கும், நிறத்தையும் மேம்படுத்தும். அழகு குறைவாக இருக்கிறவங்க எல்லாம் அப்போ இனி சர்க்கரையை குறைவாக எடுத்துக்கோங்க, நீங்கள் அழகாக மாறுவீங்க. அதுபோல சீக்கிரம் உங்களுக்கு வயதாகாமல் இருக்கணுமா, சர்க்கரையை குறையுங்க. அதுபோல இது இன்சுலின் அதிகரிப்புக்கும் வழிவகுக்கும். இன்சுலின் அதிகரிச்சு அப்படின்னா சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் வராது. நம்ம இனிப்பு அதிகமாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய நினைவாற்றல் பாதிக்கப்படுமாம். சர்க்கரை அதிகமாக சேர்க்கிறவங்களுக்கு நினைவாற்றல் குறைந்து அதிக குழப்பம் ஏற்படுமாம். அதனால் உங்களுக்கு நினைவாற்றல் குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் சர்க்கரையை குறைத்து கொள்ளுங்கள். சர்க்கரையை குறைத்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும், மறதி நோய்கள் எல்லாம் குறையும். இரவில் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னால் இனிப்பு சாப்பிட்டு உடனடியாக தூங்கியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்திருக்கா? ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இரவில் நீங்கள் இனிப்பு சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராதான். ஏன்னா சர்க்கரை உங்களுக்கு ஆற்றலை மிக வேகமாக அதிகரிக்கும். இது சோம்பலை விரட்டும், தூக்கத்தையும் குறைக்கும். அதனால் இரவில் இனிப்பு நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா இரவில் சர்க்கரை இனிப்புகளை சாப்பிடுவதை குறையுங்க, நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை அதிகமாக சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு இதய பிரச்சனை அதிகரிக்குமாம். உங்களுக்கு இதய பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கரையை எடுக்கிறத குறைக்கணும், இல்லைனா கண்டிப்பாக இது பிரச்சனையை ஏற்படுத்துமாம். அது மட்டும் இல்லாமல் இனிப்பு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்குமாம், இதய துடிப்பையும் இது அதிகரிக்க செய்யுமாம். தினமும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து சர்க்கரையை குறைத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை குறைப்பதற்கு அதிக அளவில் இது உதவி புரியுமாம். உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் இனிப்பை நீங்கள் அதிக அளவு விரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய உடல் எடை அதிகரிப்பதற்கும் இதுதான் முக்கிய காரணமாக இருக்கலாம். அதனால் உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் சர்க்கரையை விரும்பி சாப்பிடுபவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய சர்க்கரை எடுக்கும் அளவை இனிப்பை அதிக அளவு எடுத்துக்கொள்வதை குறைத்துக் கொள்ளுங்கள், உடல் எடை குறைய தொடங்குமாம். தொடர்ந்து இந்த இனிப்புகளை சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடனடியாக இதையெல்லாம் மாற்ற முடியாது. இப்பொழுதே நான் மாற்றி விடுகிறேன் என நீங்கள் நினைத்தாலும் அது இயலாத காரியம். கொஞ்சம் கொஞ்சமாக இதை நீங்கள் குறைக்க முடியும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளை சர்க்கரையை குறைக்கணும். நம்முடைய உடலுக்கு அதிக அளவு பாதிப்பை கொடுக்கக்கூடியது வெள்ளை சர்க்கரை மட்டுமே என சொல்லப்படுகிறது. ஆகையால் வெள்ளை சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முயற்சி செய்யுங்கள். வெள்ளை சர்க்கரை சேரக்கூடிய இனிப்புகளை தவிர்த்து ஆரோக்கியமான இனிப்பு வகைகளை சாப்பிட தொடங்குங்கள். கடைகளில் கிடைக்கக்கூடிய அதிக அளவிலான இனிப்பு பண்டங்களில் வெள்ளை சர்க்கரை அதிக அளவில் சேர்க்கப்பட்டிருக்கும். அதனால் கடைகளிலிருந்து நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய கேக், முட்டாய், ஐஸ்கிரீம் எதுவாகட்டும் எல்லாவற்றிலும் சர்க்கரை சேர்ந்திருக்கும். இவைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்தாலே இனிப்பை எடுத்துக்கொள்வது குறையும். தொடர்ந்து சர்க்கரை அதாவது இனிப்பை அதிக அளவு எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு உடனடியாக அதிலிருந்து மாற முடியாது. அதை கட்டுப்படுத்தி மாற்றுவதற்கு இன்னொரு வழிமுறை, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் இனிப்பு சாப்பிட தோன்றுகிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் ஒரு கப் தண்ணீரை குடிக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணீரை குடித்து வரும் பொழுது உங்களுடைய இனிப்புக்காக இயங்கும் மனது கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கும். இதையெல்லாம் ஒரேடியாக ஒரே நாளில் தான் மாற்றுகிறேன் என நீங்கள் நினைத்தால் அது முடியாது. நீங்கள் எடுப்பதிலிருந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து சர்க்கரையை முற்றிலுமாக குறைக்கலாம். இனிப்புகளை தவிர்க்க வேண்டும் என சொன்னவுடன் எல்லாவற்றையும் நிரந்தரமாக தவிர்க்க வேண்டும் என அர்த்தமில்லை. இனிப்பும் நம்முடைய உடலுக்கு முக்கிய தேவை. இனிப்பு சுவைக்காக வெள்ளை சர்க்கரையை மட்டுமே நாம் தவிர்க்க வேண்டும் என சொல்லுகிறோம். அதை தவிர்த்து வெல்லம், நாட்டு சர்க்கரை, தேன் இவைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால் வெள்ளை சர்க்கரை அதிகமாக நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தாலோ இனிப்புகளை அதிக அளவில் சாப்பிடுவதாக இருந்தாலோ உங்கள் உடல் நிலையில் மோசமான மாறுபாடுகள் ஏற்பட்டால்
உடனடியாக இவைகளை சாப்பிடுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆரம்பத்திலேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவைகளை குறைத்து வரும் பொழுது உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வரும். இவைகளை உங்கள் மனதில் கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.